வெல்கம் டு இக்ராஸ் வாய்ஸ். நான் உங்கள் ராஜகிரி அபுனிகா. இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இந்தியாவுடைய மிக சிறப்பாக டிமான்டைசேஷன் பண்ணி கருப்பு பணத்தை ஒழிச்ச, எது கருப்பு பணம் ஒளி இல்லையா, சரிங்க, அப்ப இப்படி வச்சுக்குவோம். இந்தியாவுடைய மிக மோசமாக டிமான்டைசேஷன் பண்ணி கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒழிக்காம போன அந்த டிமான்டைசேஷனை பத்தி, அது எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 8ஆம் தேதி நவம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு நைட் 8 மணிக்கு பிரதமர் மோடி, மாண்புமிகு பிரதமர் மோடி வந்து டிவியில சொல்றாங்க, இந்த மாதிரி நாளையிலிருந்து 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிறாங்க. பயங்கரமா கேவோஸ் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் மெசேஜ் பறந்துச்சு, எல்லாருமே இது வந்து ஒரு ஸ்பேம் நியூஸ் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப கூட சாட் ஜிபிடி இல்லைங்க, எல்லாம் நினைச்சாங்க அந்த மாதிரி ஏஐ மூலியமா பிரதமர் பேசுற மாதிரி யாரோ பேசிட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் எல்லா நியூஸ் சேனல்லையும் அதுதான் பிளாஸ் நியூஸா போயிட்டு இருந்துச்சு. இதுல என்ன முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, இந்த டிமான்டைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண மதிப்பிழப்பு வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, யார் யாரெல்லாம் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பதுக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கொண்டு வரும்போது நாங்கள் கணக்கு கேட்போம், அப்போ கணக்கு இல்லாத பணத்துக்கு வந்து நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்போம் என்ன ஏது அப்படின்னு, கருப்பு பணத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்குவோம். அப்படி வராத கருப்பு பணம் வந்து அப்படியே தங்கிடும், அது வந்து மக்கள்கிட்ட திரும்ப புழக்கத்தில் வராது. இதன் மூலியமாக பெரும்பாலான கருப்பு பணம் வந்து ஒழிக்கப்படும், மற்றும் சுவிஸ் பேங்க் போன்ற பேங்குகள் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தையும் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, டெரரிஸ்ட் தீவிரவாதத்துக்கு ஃபண்டு செய்யக்கூடிய கருப்பு பணத்தையும் இதன் மூலியமாக நாங்கள் தடுத்து நிறுத்தும் அப்படின்னாங்க. இந்த மூணுமே நடக்கவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, 2016 8ஆம் தேதி அந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமே மக்களுக்கு ஒரே பெரிய பதற்றம் ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் பேங்க்குக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்க்குக்கு படையெடுத்தது மட்டும் இல்லாமல் பேங்க்ல போய் கியூவில் நின்று அந்த கியூவில் நிற்கிறப்போ அவர்கள் வந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த மாதிரி ஒரு சோக நிகழ்வு ஏற்பட்டது. சரி, அப்போ இது எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்க? இதற்கு வந்து அப்போது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் அதனுடைய தோழமை கட்சிகள் என்ன பண்ணியிருக்குதுன்னா, ரோட்ல இறங்கி போராடிக்கணும், இந்த டிமான்டைசேஷன் வந்து ஒரு டோட்டல் ஃபெயிலியர், இதை எந்த ஒரு நாட்டிலையும் அவங்க வந்து செயல்படுத்தி சக்சஸ் ஆகல, ஏன் இந்தியா போன்ற நாடுகள்ல இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கணுமா இல்லையா? அப்படி கேட்கவே இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு அவர்களுடைய கருப்பு பணத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா கட்சியும், அது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, மாநில கட்சியா இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, அவர்களுடைய பணத்தை சேஃப்கார்ட் பண்றதுதான் புரியா இருந்தாங்க. இதுல வந்து பல பேங்க் மேனேஜர் கமிஷன் வாங்கி கொண்டு எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாம, உண்மைங்கிறது எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாம மாத்தி கொடுத்த வரலாறுகளுக்கு கமிஷன் வந்து சோசியல் மீடியாக்கள்ல வாட்ஸ்அப்லாம் பேசப்பட்ட விஷயம் வந்து வெளியே பகிர்ந்திருக்குது. இத்தனை பர்சன்ட் கொடுங்க, அத்தனை பர்சன்ட் கொடுங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு காமெடியர் வந்து 50% கமிஷன் கொடுத்து மாத்திட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாயிலேயே வயிற்றி அடிச்சுக்கிட்டு ரொம்ப லோபம் அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து அதிகமான கமிஷன் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நடந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த டிமான்டைசேஷன் மூலியமாக அவர்கள் சொன்ன கருப்பு பணங்கள்லாம் வந்து அப்படியே தங்கிரும் அப்படின்னு சொன்னது ஒரு டோட்டல் பொய் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த கருப்பு பணம் வராது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய்கள் 97% கிட்ட வந்துருச்சு. ஒரு 3-4% தான் வரல அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஆர்பிஐயே சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவங்க எப்படி அந்த கருப்பு பணத்தெல்லாம் வெள்ள பணத்தை மாத்துனாங்கன்னு இன்னைக்கு வரையும் $1 மில்லியன் குஸ்டியா இருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, டெரரிஸ்டுக்கு ஃபண்ட் பண்ற பணத்தை வந்து நாங்கள் வந்து இதன் மூலியமா ஸ்டாப் பண்றோம்ன்றாங்க. ஆனா அதற்கப்புறம் நிறைய குற்றச் செயல்கள், தீவிரவாத செயல்கள் நடந்த வந்தம் தான் இருந்துச்சு. இவரையும் சொன்னது வந்து ஏற்கனவே எல்லாருமே சொல்லிட்டாங்க, டிமான்டைசேஷன் டைத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக September 30ஆம் தேதி புதிதாக கொண்டு வந்த 2000 ரூபாய் நோட்டும், அந்த நோட்டு வந்து ரோஸ் மில்கில் முக்கியத்தமாக இருக்குங்க, அந்த நோட்டும் செல்லுபடி ஆகாது. ஆனால் அதற்குள் நீங்கள் எங்கே வேணாலும் கொடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் ஒருத்துள்ள நோட்டுகளை வந்து நீங்கள் பேங்க்கில் போய் கொடுத்து அதற்கான சேஞ்சை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு பலவிதமான மெமிக்கல் வந்து போடப்பட்டிருக்குது, அதில் ஒன் ஆஃப் த மெமி தான். இந்த மெமியில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த மெமியில் நம்ம இவர் கொச்சி அனுப்பா சொல்கிறாரு, அதுல அந்த 2000 ரூபாய் நோட்ல இருக்கிற சிப்புக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே அப்படிங்கிறாரு. இந்த சிப்பு கதையை கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சுவாரஸ்யமான கதையா இருக்கும். இதுல எஸ் வி சேகர் இந்த சிப்பு கதையை பத்தி என்ன சொல்றான்னு பார்ப்போம். வெளிநாட்டுல பணம் இருக்கு, ஆனா வெளிநாட்டுல இருக்கிற பணத்தை இங்க கொண்டு வரவே முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி எப்படி கொண்டு வருவீங்க? திருப்பி 1000 ரூபாய் ஏமாத்துவீங்களா? இனிமே 2000 ரூபாய் நோட்டுகளாக மாற்றினால் கூட அதை சேட்டலைட் வைத்து கண்காணிக்கப்படக்கூடிய சிஸ்டத்துல இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதனால பண்டில் எங்கேயாவது இருந்ததுன்னா சேட்டலைட்டு, ஓ அந்த வீட்டில் அந்த பண்டில் இருக்கு போய் எடுத்துட்டு வாங்கன்னு கவர்மெண்ட்ல சொல்லிட்டு வாங்க. அதனால இனிமே நான் புது நோட்டு வாங்கி வச்சுக்கிறேன்லாம் சொல்ல முடியாது.
எஸ் பி சேகர் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பல பேர் அந்த 2001 சிப்பு இருக்கிறதாகவும் நம்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அவங்க அதை சொல்ல செஞ்சாங்க. இந்த மீமை பாருங்க, இந்த மீம்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த இது கூட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். இந்த 2001 இப்போது செல்லாது அப்படின்னு சொல்றது கூட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு இந்த மீம்ல சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த 2001 வச்சு இந்த 2001 எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆயிருக்கு, எந்தெந்த லாக்கர்லாம் போய் சேவ் ஆயிருந்துச்சு, இப்ப எங்கெங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு இந்த 2001 பத்தி ஃபுல் டீட்டெயில் எடுத்துருவாங்க. அதுதான் நம்ம கவர்மெண்டோட ஒரு மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2001 வந்து ஏற்கனவே வந்து சிப் வச்சிருந்தாங்க, ஆனா இப்போ இந்த 2001 டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு நோட் கொண்டு வருவாங்களா, அதுல சாட் ஜிபிடி இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவாங்க. இன்ஸ்டால் பண்ணா லைவ்லயே நம்ம வந்து நோட்டோட லொகேஷன் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 30, 2000 ரூபாய் நோட்டு இல்லாது அப்படிங்கிற அந்த அறிவிப்பை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது கர்நாடக எலெக்ஷன்ல பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க பிஜேபி, அவங்க வந்து தோத்துட்டாங்க, இதை கவர் அப் பண்ற மாதிரி தான். இப்ப அந்த பேச்சு விட்டுட்டாங்கல்ல, கர்நாடகா எலெக்ஷன்ல பிஜேபி தோத்துங்கிற பேச்சு கிடையாது. இப்ப ஒரு ஹாட் டாபிக் என்ன போயிட்டு இருக்குன்னா, டிமானிட்டைசேஷன் தான் போயிட்டு இருக்கு, அதற்காக ஒரு ட்ரெண்ட் சென்டர் மாதிரி தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எங்க 2001 ஏத்தங்க இருக்குது, சாதாரண அன்னாடம் காட்சிகளுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு, யார் இப்ப 2001 வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த ட்வீட்ல சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, 2001 மாத்திரத்தை பத்தி எங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது, எங்களை பொறுத்தவரையும் இப்ப 10 ரூபாய் காசு செல்லு பாத்து இல்லாதா, அதுதான் நாங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2001 தான் 2021 இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிரிண்ட் பண்றத, அது புழக்கத்திலயும் கம்மியா தான் இருக்கு. இப்ப இது ஒரு பெரிய நியூஸா போட்டு இதை பெரிய பிரபலப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 2001 மாத்திக்கணும் அப்படிங்கறத பத்தி மக்கள்கிட்ட எந்த ஒரு பரபரப்பும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, 2016 நவம்பர்ல வந்து அந்த மாதிரி பரபரப்பு இருந்துச்சு, அவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையுமே 500 நோட்டு 1000 நோட்டு புழக்கத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் புழக்கத்திலே இல்லையே, ஏன் இப்ப பத்தி அதை போட்டு ஒரு டென்ஷன் ஏத்திக்கணும், பேங்க் எதுக்கு கூட்டமா போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சன் டிவில இந்த மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை நான் வந்து கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னாக்கா, 2016 கம்பேர் பண்ணும்போது 2021 கருப்பு பணம் ஜாஸ்தியா இருக்குன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நீங்க வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள்ல வந்து அட்ரஸ் எல்லாம் கேட்டுருக்கேன்னு சொல்லி உச்சின போட்டீங்கல, அதற்காக நீங்க என்ன இதுவரை செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கேட்கிறாங்க. நம்மளுடைய கேள்வியில என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 500 நோட்டு மட்டும் 1000 நோட்டு வந்து மது பண மதிப்புல இப்ப பண்ணப்ப இந்தியா வந்து வல்லரசாயிரும், நீங்க 50 நாள்ல பாருங்க எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் கொண்டு வந்துருவேன், இல்லைன்னா என்னைய நடு ரோட்ல வச்சு எரிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியே அவர் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்ல நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே, இதுவரையும் அந்த மாதிரி தேனாரும் பாலாரும் ஓடிச்சா, அதை மாதிரி வந்து பண மதிப்பு இழப்புனால இந்தியா வந்து வளர்ச்சி நோக்கி போயிடுச்சா, நீங்க ட்ரில்லியன் எக்கனாமின்னு சொன்னீங்களே, அந்த ட்ரில்லியன் எக்கனாமியை வச்சு போயிடுச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. டோட்டலா இது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லயே டிமானிட்டைசேஷன் இந்த மாதிரி பண்றதை வந்து அவங்க ஊக்குவிக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுல எவ்வளவு பெரிய சிரமம் இருக்குது. சமீபத்துல கத்தார்ல இதே மாதிரி ஒரு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ப்ராசஸ் நம்ம பார்த்ததே இல்லை, இப்படியும் டிமானிட்டைஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருட காலம் அவங்க டைம் கொடுத்துருந்தாங்க, எல்லா பணத்தையும் மாத்துறாங்க. அதாவது 1 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 500 ரியால் வரையும், 1 ரியால்ல இருந்து 500 கத்தார் ரியால் வரையும் அவங்க மாத்துறாங்க. எல்லாத்தையுமே ஈஸியா மாத்தக்கூடிய ஒரு டைம் இருந்துச்சு. கடையில வந்து அவர்கள் மாத்தணும்னு சொன்ன முதல் நாள் வரையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க 2001 செப்டம்பர் 30 செல்லாதுங்கிறாங்கல்ல, இப்ப இந்தியால போய் நீங்க சொல்றீங்க 2001 கொடுத்து கடையில வாங்குறீங்கன்னா இப்பயே என்ன சொல்லுவாங்க, நீங்க பேங்க்ல போய் மாத்திட்டு 1000 நோட்டு 500 நோட்டா கொண்டு வந்திருக்க, சாரி பேங்க்ல போய் மாத்திக்கிட்டு 500 நோட்டா கொண்டு வந்திருக்கேன், கொண்டு வந்துட்டு பொருளை வாங்கிக்கங்க, 2001 எட்ட கொடுத்தீங்கன்னா நான் எங்க போய் மாத்துவோம் அப்படிம்பாங்க. ஆனா அப்படி கிடையாது, ஒரு சின்ன பொட்டி கடையில கூட ஒரு டீ வாங்கறதுக்கு 1 ரியால் கொடுத்தீங்கன்னா கூட கத்தாரில அப்ப கூட அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு, ஏன்னா சந்தோஷமா வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு, முகம் சுழிச்சுட்டு வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு, எப்ப உனக்கு வேற வேலையே இல்லையா 2000 கொடுத்தீங்க அப்படின்னு அவனுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாம ரொம்ப சந்தோஷமா அந்த டிமானிட்டைசேஷனே வந்து ஒரு ஸ்மூத்தான ப்ராசஸ் இருந்துச்சு. சரிங்க, அவங்க கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, இந்தியால ஒருத்தர் என்னுடைய கத்தார் ரியால் என்கிட்ட இருக்குது, இதை நான் எனக்கு மாத்தி கொடுங்க அப்படிங்கிறாங்க. நான் நேரம் பேங்க்கு போனேன், பேங்க்ல சொன்னாங்க நீங்க உடனே கொடுத்து மாத்திக்கலாமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. அதாவது அவர்கள் கொடுக்கப்பட்ட டைமுக்கு பிறகும் நான் அந்த பழைய நோட்டை கொடுத்து விட்டு 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாம, ஏன் இதை சொல்றேன்னாக்க, நிறைய பேர் கமிஷன் கொடுத்து அந்த டைம்லயே மாத்திக்கிட்டாங்க. நான் சொல்றது என்னன்னா, அவங்க எந்த ஒரு ரெக்கார்டும் கேட்கல, நான் ஒரு கம்மியா தான் ஒரு 50-60 ரூபாய் தான் கொண்டு போனேன், ஊருக்கு 1200-1300 ரூபா தான் இருக்கும், அந்த காசை வந்து அவங்க உடனே சிரிச்ச முகத்தோட பேங்க்ல உடனே கொடுத்துட்டாங்க.
அதற்கு பிறகும் சில பேர் வந்து பழைய கத்தாரிகள் நோட்டுகள் இருந்துச்சு, அதையும் கொண்டு வந்து பேங்க்ல வேலை செய்யும் போது ஒருத்தர் மூலியமாக நான் மாற்றிக்கொண்டேன். இதனால் எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்குமே இல்லை. பேங்க்ல வேலை பார்க்கணும், ஒரு டென்ஷன் கிடையாது, பெரிய கியூ கிடையாது, ஏடிஎம்ல பெரிய கியூ கிடையாது, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. அப்ப இப்படியும் பண்ண முடியும் அப்படின்ட்டு கத்தார் நிரூபிச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபுனிகான். நன்றி.